ஹலோ எம்எஸ்டிசிக்ரிக்கெட் T20 பிளாஸ் 2021ஓட தேர்ட் குவார்டர் ஃபைனல் சோம செட் லாங்கஸ்டர் கரையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா @MSCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் ஆப் லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். Dream11 மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆப் ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி அந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸ் தராங்க. Dream11 பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் பெஸ்ட்டு தான், காரணம் பெரிய மணி தராங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாகவும் Dream11க்கு ஈக்குவலான ப்ரைஸ் மணியும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட போனஸ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. மினி லீக்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஃபில் ஆகிறதுல நாம் ஜாயின் பண்ணணுன்னா பர்சன்டேஜ் வைஸ் அதிகமான வின்னிங் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். உள்ளே போய் பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேண்டனில் மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். 70 அப்படின்றது அதிகபட்ச பவுண்ட்ரி சைஸாக இருக்கும். அந்த காரணத்தினால நிறைய சிக்ஸஸ் எதிர்பார்க்குற ஒரு கிரவுண்டாக இருக்கும். பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம், ஆனால் நாக் அவுட் மேட்ச்சு அதை கன்சிடர் பண்ணணும். ஒரு 180 ரேஞ்ச் அப்படின்றது எதிர்பார்க்குற ஒரு பிச்சு, அதை விட அதிகமாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ரெண்டு சைடுமே நல்ல ஹிட்டர்ஸ் இருக்கிற டீம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோமசெட்டுக்கு இங்கே ஹோம் கிரவுண்டு நிறைய ஃபேவர் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் மட்டும் அவங்களால வெற்றி பெற முடியலை, அதுக்கப்புறம் அந்த மேட்சஸ்லாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த பிச்சு சோமசெட்டுக்கு நிறைய ஃபேவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் லேங்கஸ் சேரை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பிளேயர்ஸ் வெளியில் அவங்க வேறு மேட்சஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களோடு இருக்காங்க. ஸோ அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரணம் ஃபஸ்ட் 2 மேட்ச் மட்டும்தான் சேசிங்கில் வின் பண்ணியிருக்காங்க இந்த பிச்சில், அதுக்கப்புறம் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் நாக் அவுட் வேறு அடிஷ்னலாக, அதனால் கண்டிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க டாஸ் பண்ணுற கேப்டன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். குறிப்பாக சோமசெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணும்போது அப்படிங்க அவங்க பண்ண எல்லா மேட்ச்லையுமே இந்த ப்ரௌண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரணமும் உங்களுக்கு பேட் ஃபஸ்ட் பண்ண வைக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். August 26 7 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11:30 PM. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. 11 அப்படின்னு பார்க்கும்போது சோமசெட் சைடை பொறுத்த வரைக்கும் 13 member ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேங்கர் சேரும் 13 member ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோமசெட்டில் டாம் பேண்டன் வில் ஸ்மீட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது பார்ப்பு. வில் ஸ்மீடை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் இறங்கினார். ஆனால் ரீசென்ட் டேஸில் இங்கே 100 matches ஓப்பன் பண்ணி சூப்பராக விளையாண்டார். அந்த காரணத்துனால் ப்ராபப்ளி ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பட்லர் இல்லை அப்படின்றதுனால ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. வில் ஸ்மீடோட அந்த பேட்டிங் ஸ்கில் சூப்பராக இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் செமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நல்லாவே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். T20 மிடில் ஆர்டரில் கூட நல்ல 50 அடிச்சிருக்கு இந்த சீசனில், அதனால் ஒரு நல்ல பிளேயராக பார்க்கலாம். டாம் ஏபிள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் இருக்குது, இருந்தாலும் நிறைய பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கனால ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணலாம். T20 கொஞ்சம் பரவாயில்லன்னு ஆவரேஜும் வச்சிருக்காரு, நல்லா விளாட முடியும், டாப் ஆட பேட்ஸ்மேன், சடனாக பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹில்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ஓப்பன் பண்ணாத பட்சத்தில் ஹில்ரத் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புக்கு மிடில்லையும் நிறைய வந்து ஹில்ரத் விளையாண்டுருக்கனால மிடில் ஆட பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். லமாம்பியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லை ஓரளவுக்கு பவுலிங் அப்படின்றது இருக்குது. நான் பவுலிங் இந்த மேட்சை போடுவாரா அப்படின்றது கொஸ்டினாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நிறைய ரைட் ஹேண்டர்ஸுக்கு நடுவில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னால கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் ஃபேஸும் இருக்குது அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். லேவிஸ் கிரிகரியை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், கூடவே நல்ல பேட்டிங் ஸ்கில்லும் இருக்குது, பவுண்டரிஸை கிளியர் பண்ணக்கூடிய ஹேண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல யூஸ் ஆகும். அப்புறம் தான் லீட் பண்ண போகிற டீம் அப்படின்றது சொல்லிக்கலாம். ஸோ லோவர் ரோல் ஆஃப் ஆண்டர்மாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் அவரோட ஸ்கில் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, ஏஜ் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மச்சண்டி லாங்கே பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது வேறு லெவலில் கற்றுக்கிட்டே வர தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. 100 matchesலாம் சூப்பராக விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங் பால் நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஜாக் லீச்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெக் ஸ்பின் பவுலர், ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. டேவியை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபேஸு, ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஸ்லாகில் விக்கெட் எடுக்கிறது ஓரளவுக்கு பண்ண முடியும். இன்னொரு சைடு ஜாக் ரூக்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுவார், விக்கெட் நியூ பால் லைக் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலராக பார்த்துருக்கோம். லேங்கஸ்டர் சைடை பொறுத்த வரைக்கும் கீட்டன் ஜென்னிக்ஸு ஓப்பன் பண்ணுவார் வித் அலெக்ஸ் டேவிஸ், கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது யார் ஓப்பன் பண்ணுவார், வித் லிவிங் ஸ்டோனோட ஓப்பன் பண்ணுவாரா இல்லை அலெக்ஸ் டேவிஸோட ஓப்பன் பண்ணுவாரா, ஜென்னிக்ஸ் வந்து ஒன் டவுனாக போவாரா அப்படின்றதுக்கு இந்த 3 பேர்த்தில் 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒன் டவுன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இங்கே லெக் பிரேக் ஆஃப் பிரேக் ரெண்டுமே வந்து லேம் லிவிங் ஸ்டோனால் பண்ண முடியும், அது தெரியும். ஸோ அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்தாங்கன்னா இவரோட ஆஃப் பிரேக்கை பார்க்கலாம், ரைட் ஹேண்டர்ஸ் வந்தால் லெக் பிரேக்கை பார்க்கலாம்.
சம்டைம் ராங் ஒன் அப்படின்றதையும் போடுவார், அது இல்லை டவுட் இல்லை. ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, அதனால் லெக் பிரேக் போலிங் நிறைய எதிர்பார்க்கலாம் லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்துடுறாரு, மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஃபோர் ஓவர் வீசுறதுக்கான பாசிபிலிட்டி கூட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம், பார்ப்போம். டேன் விலாஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் ப்ளஸ் கேப்டன், ஒரு நல்ல லீடராக பார்க்கலாம் இந்த சீசனை, நல்லாவே லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. ராப் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, கொஞ்சம் டவுன் த ஆர்டர் தான். ஸ்டீவன் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ஓவர்ஸ் போடுவார் அப்படின்றது க்வெஸ்டினாக இருக்குது. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குது யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக, கண்டிப்பாக கிராஃப்ட் எஃபெக்டிவாக இப்போ வந்து பார்த்துருக்கோம், கண்டிப்பாக இங்கே வந்து கொஞ்சம் க்வெஸ்டின் தான். அது மட்டும் இல்லை, லியாம் லிவிங்ஸ்டோன் உள்ளே வந்திருக்கனால அவரோட போலிங் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. லூக் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் பிரேக் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ஸோ இங்கே லெக் பிரேக் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால குறுக்கான ஓவர்ஸ் கூட ஒன்று ரெண்டு இருக்கலாம், பட் வெரி ரேர் தான் நினைக்கிறேன். சில நேரத்தில் வீசுறாரு அதை நம்ம பார்க்கலாம், பட் முடிவே பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் வச்சுக்க முடியாது. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன், கொஞ்சம் டாப்பில் இறங்கி நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய டாப் பிளேயர்ஸ் டாப்பில் வரதுனால டவுன் த ஆர்டர் மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐடியல் பிளேயராக யோசிக்கலாமா அப்படின்றது அளவுக்கும் இருக்குது. இப்போ லியூ கூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் ஓவர்ஸ் விசுவார், இனிஷியல் ஓவர்ஸும் விசுவார், ஸோ அந்த எபிலிட்டி இருக்குது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. டாம் ஹார்ட்லி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு டீசெண்டாக ஹிட்டிங்கும் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப டவுன் த ஆர்டர், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்க முடியும், பட் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். டாம் ஹார்ட்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம், அவ்வளோ ஈஸியாக போல்டு இந்த மாதிரி விஷயத்தை விட நிறைய கேச்சஸ் மூலமாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், ஸ்லோ பால் வேரியேஷன் கொடுத்து பேட்ஸ்மேனை வந்து கொஞ்சம் தப்பு பண்ண வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பவுலர் இவர். ஸோ அதனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஹிட்டு கூட வெளியில் போகும்னால எவ்வளோ தூரம் இவரை யோசிக்கலாம் அப்படின்றது யோசிக்க வைக்கிது, பார்ப்போம். லேம்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எந்த இடத்துல வேணாலும் இறங்கலாம், கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, பட் நிறைய பேர் மேலே கிராஃப்ட் வரைக்கும் அதே லைன் தான் இருக்கும், அவங்க எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. லேம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர் பவுலர், நல்ல பவுலர் அப்படின் மாதிரி யோசிப்பாங்க. ஹிட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் கிராஃப்ட் இப்போ இறக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது, பார்ப்போம். பார்க்கின்சன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், ஸோ இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காரு, இப்போ தொடர்ந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கு, பார்ப்போம் கூடிய விரைவில் நம்ம டெஸ்ட் லெவல்லையும் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிற பவுலிங் இருக்குது, டேர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒரு எஃபெக்டிவாக ஒரு மேட்சில் பண்ணியிருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலை தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ எவ்வளோ தூரம் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்றது க்வெஸ்சன் தான், பார்ப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்னோடய கேப்டன் லிவிங்ஸ்டோன், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜெனிக்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைஸ் கேப்டன்ஸை ட்ரை பண்ணலாம், கேப்டன் ஓரளவுக்கு செட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டோனை நிறைய பேர் எடுத்து கேப்டனாக போட்டிருப்பாங்க, பட் ஸ்மால் லீக்ஸில் கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்டீவன் கிராஃப்ட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, அதையுமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. ஒரு பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் போடுவார் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் இல்லை, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு நிறைய பேர் இருக்கும்போது அவரோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் யோசிக்கும் போது அவரை நான் எடுக்காமல் இருக்கேன், வேணும்னு எடுத்துங்க. பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் த ஆர்டர், அப்படின்னால எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ் அப்படின்னு யோசிக்க வைக்குது. மேபி ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போட்டு அதில் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். டேவியை பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் வீசுகிறாரு, ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்ற வகையில் டேவியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டீலாங்கையும் பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இப்போ வந்திருக்கு. ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் குயிக்காக ஆடணும்னு நினைப்பார் அலெக்ஸ் டேவிஸ் அண்ட் லிவிங்ஸ்டோன், இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக டீலாங்கையோட அந்த பவுலிங் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் பவுன்ஸு கொஞ்சம் மிஸ் டைம் ஷாட்டு இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இந்த பிச்சில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. எனிவே இந்த டீம் ஓரளவுக்கு வின் பண்ணலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு போட்டிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட வெப்சைட்ஸை பற்றி போட்டிருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு, manisoft.msd.com அப்படிங்கிற பேரில். இதுக்கு முன்னாடி இதில் சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸோ அதவே நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்ளி எம்எஸ்டி கிரிக்கெட் அது இந்த நேம் ரிலேட்டடான சைட் நேம் பின்னாடி வச்சுக்கலாம், ஏன்னா இப்போதைய க்வெஸ்சன் அப்படிங்கிறது இது கண்டினியூ ஆகுமா, Dream11 பேன் எல்லாமே கண்டினியூ ஆகுமா, ஃபேண்டசி சைட்ஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போகுமா அப்படிங்கிறது க்வெஸ்சனாக தான் இருக்குது. இன்னும் வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பெருசாக ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால புதுசாக ஒரு பேரை மாற்றி அதை பண்ணி ஒரு கொஞ்ச நாள்லேயே ட்ரா பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரவேணான்னு சொல்லிட்டு என்னோடய பழைய சைட்ஸ்லேயே ரன் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் அது ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸு ஸ்டேட்ஸு இதெல்லாமே பின்னாடி காலத்தில் ப்ராப்ளி ஒன்றாந்தேதியிலேருந்தே ப்ராப்பராக ரெகுலேஷனாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடியுது, மிக்க நன்றி.